பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம் என்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அதில் சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கேட்டபோது முதலில் வேந்தர் இந்த பிறந்தநாள் விழா வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்றார். என் பிறந்தநாளையும் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இருப்பினும் சிலர் அவர்கள் ஆசையாக வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அதைவிட உறுதியாக இருந்தவர் வேந்தர், இந்த பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம். ஏன் கொண்டாட வேண்டாம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. இன்னைக்கு காலையில் கூட வேந்தர் டிவியில் மாலையில் வேந்தர் நிகழ்ச்சியில் வேந்தர் பேசும்போது உணர்ச்சி பூர்வமாக சொன்னார், என்னால் தாங்க முடியல. ஆனால் இவ்வளோ சூழ்நிலை ஏன் இதை ஒத்துக்கிறாரு? வேண்டாம்னா வேண்டாம், விட்டுட்டு போயிடலாமே, நமக்கு தேவையில்லையே. பிறந்தநாள் நாங்கன்னா பெரிய ராயல் ஃபேமிலி கொண்டாடிட்டே இருக்கோமா, நான் எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடினதே கிடையாது. இந்த பிறந்தநாள் விழா எதுக்கு கொண்டாடுறோம்னா உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், உங்களோடு ஒருவராக இருக்க வேண்டும். அதில் அநேகமாக எனக்கு பின்னால் பேச போகிறாரு, என்ன பேச போகிறாருன்னு தெரில. நான் தான் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு. நான் அரை மணி நேரம் பேசுவேன், முக்கால் மணி நேரம் பேசுவேன், எனக்கு என்ன வருதோ அப்போ தான் நான் பேசுவேன்ட்டாரு, சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வார். இப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு 40-50 ஆண்டு வாழ்க்கையை வந்து நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்திருக்காரு, எப்படி இருக்கிறாருன்றத உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். அவர் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து சென்னைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிருதுன்னு நினைக்கிறேன். கடந்த இந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்வி தந்தை, தமிழ்நாட்டின் கல்வி தந்தை மட்டுமே. அப்படி பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நான் எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளை அவரோட நான் வந்து பணியாற்றிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்னை விட யாரும் அவரை பற்றி சிறப்பாக சொல்ல முடியாது. அவருக்கு மாநிலத்திலிருந்து மத்திய சர்க்கார் வரை எங்கு போனாலும் ஒரு பேர் உண்டு. அப்போது அவருக்கு பாரிவேந்தர்னு பேர் கிடையாது, பச்சைமுத்து. யார் போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஆர்எம் எங்களுடையது, எந்த கட்சி வரலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், சரி லோக்கலில் டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், எந்த ஒரு கட்சியை சார்ந்தவரும், ஏன் ஆட்சியிலே இல்லாத பல கட்சிகள் எதுவாக இருந்தாலும் வேந்தர், அதாவது அவர் சொல்ல பேர் கஷ்டமாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அவர் பேரை சொன்னால் இவர் எங்க மனிதர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதை தவிர அவங்க மைண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எம்ஐயோ அவரையோ தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கோ திட்டுறதுக்கோ பேசுறதுக்கோ திராணியோ தைரியமோ இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, இன்க்ளூடிங் ராமதாஸ்க்கு, ஏன்னா அவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணாரு. மக்களுக்கு நல்லா செய்யணும், நான் பாடம் எடுத்ததெல்லாம் போதும், 60,000 மாணவர்கள் என் கூட்ட இருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60-70,000 பேர் எப்பவும் இருக்கான், வருஷத்துக்கு 6,000 பேர் வெளியே போகிறான், 10,000 எம்ப்ளாயி இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, ஏன் நம்ம சர்வீஸ் பண்ணோம், இனிமேல் என்ன, எனக்கு ஆயிடுச்சு எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, ஏன்னா வயசு ஒன்றும் அவருக்கு பிடிக்காது, அவர் என்ன இளைஞராக இருப்பார், அதனால் நான் சொல்ல விரும்பல, தெரிஞ்சுக்கவும் விரும்ப வேண்டாம், என்றும் இளைஞராகவே இருக்கட்டும், என்னை விட இளைஞராக இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், இனி ஏதாவது இந்த சொசைட்டிக்கு செய்யணும், பசங்களும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் ஒரு லைன்ல அவன் ஒரு லைன்ல பண்ணிட்டு இருக்கிறா, சரி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்க, நமக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுமே அப்படின்னு நாட்டை திருத்தறதுக்கு ஐடியா போட்டாரு. அதன் முதல் படிக்கட்டா தொலைக்காட்சி ஒன்று தொடங்கினாரு, உங்களுக்குலாம் தெரியும், இன்னைக்கு அது 7வது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு, புதிய தலைமை தொலைக்காட்சி. சரி அதோட விட்டுருக்கலாமே,
சும்மா எதுக்கு போயணும்னு சொல்லிட்டு நம்ம சங்கத்திலேருந்து எல்லாரும் வந்தாங்க. இது காரணம் எங்கள் சொல்கிறதுனா மாமாவும் சேர்த்து தான் சொல்லணும். அவருக்கு இந்த தொலைலாம் வர வச்சது காரணம் ரெண்டு பேர், ஒன்று இவர், இன்னொன்று என் தம்பி. ஏன்னா இதை நான் தெளிவாக சொல்லுவேன், கட்சியில் இழுத்து விட்டது இவர், தொலைக்காட்சியில் இழுத்து விட்டது அவர். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சரி ஏதோ வந்துட்டோம், நாம் பாட்டு நல்லவராக இருந்துட்டு இருந்தோம், வல்லவராக இருந்துட்டு இருந்தோம், எந்த கட்சி எங்கே போனாலும் இந்த கடைசி 7-8 வருஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சங்க மீட்டிங் கூப்பிட்டாங்க, எல்லாம் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே நம்ம அதாவது நம்ம குடும்பத்து மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. இவங்க எதை எடுத்தாலும் எந்த துறை எடுத்தாலும் இவங்க கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவாங்க. அதற்கு ஒரு சில நாட்கள் ஆகலாம், இல்லை ஒரு வருடங்கள் ஆகலாம், ஆனால் எந்த துறையும் எடுத்து இவங்க மூடிட்டு போகிறவங்க இல்லை. இவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா சில பேருக்கு பயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. உண்மை அதுதான். அந்த பயம் என்னாச்சு, இன்செக்யூரிட்டி வந்ததுனால ஒரு மனிதனை தப்பான கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது அவர் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அவர் எந்த விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்தாலும் ஐயோ நல்லவர் சொல்றாரு நம்மளை, நம்ம சொல்லும் போது மக்கள் நம்மளை கேட்டுருவான், அப்போ என்ன நடக்கும், மக்கள் நம்மளை தப்பாக பேசுவான்னு சொல்லி இரண்டு பேர் இந்த பிரச்சனைகளை போன வருஷம் நம்ம கொண்டாடின பர்த்டே வைக்கோ இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ண வைக்கிறது யார், ரெண்டு பேர், ஒன்று சன் டிவி, இன்னொன்று ராமதாஸ். தொலைக்காட்சிக்கு போட்டி சன் டிவி, கட்சிக்கு போட்டி ராமதாஸ். நீங்கள் எங்கெல்லாம் இருந்தீங்களோ, ஏன்னா அந்த அரியலூர் பெல்ட்டில் நீங்கள் அன்னைக்கு எலெக்ஷன் நிற்கும் போது பெரம்பலூரில் 240,000 ஓட்டு வாங்கினார், சாதாரண விஷயம் கிடையாது. பிஜேபியில் இருந்து 240,000 ஓட்டு வாங்கினார், மூணாவது இடத்தை பிடித்தார். ஏன் அப்போ முதல் இடம் வந்துடக்கூடாது, பணபலம். அன்றைக்கு என்ன கொள்கையில் இருந்தார், இன்னைக்கும் அதே கொள்கையில் தான் இருக்காரு, பணம் கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு, எந்த பணத்தையும் செலவு பண்ணாமல் ஓட்டுக்கு. 240,000 ஓட்டுங்கிறது சாதாரண மேட்டர் கிடையாது. மக்கள் அவரை அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார். சென்ற மிடலெல்லாம் கூட்டம், மக்களின் கூட்டம் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு விருப்பத்தை பார்த்து பயந்தவர் தான் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி புதிய தலைமுறை டிவி எடுத்துட்டீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நேர்பட பேசுவாங்க. அவங்க சொல்ற விஷயம் ஒன்னொன்னு ஈட்டி பயிற மாதிரி இருக்கும்.